Okay, நான் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் பிஃபோர் ஃபேஸ். மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பிராண்டுனா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நான் குட் வைப்ஸோட மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசிங் ஜெல் வந்து ஸ்கின்னுக்குள்ளே நல்லாவே அப்சர்வ் ஆகட்டும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா சுகரோட ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். சுகரோட ப்ரைமர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க சொன்னால் எல்ஐகிள் கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த எல்ஐகிள் கன்சிலர் வந்து கலர் கரெக்ஷனுக்காக மட்டுமில்லை, எங்கள் ஸ்கின்னை வந்து அப்படி ஃபுல்லாகவே வந்து கிளீனாக, அதாவது எப்படி சொல்ல, ஈவனாக கொண்டு வரதுக்காக அந்தந்த இடத்துல மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஃபுல்லாகவே நான் இவருக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த எல்ஐகிள் கன்சீலர். ஸோ இதில் ஷேட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கண்ணுக்கு கீழே இவர் ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பட் ஒரு க்ரூம் மேக்கவர்னு சொல்லக்குள்ள நாங்கள் லைட்டான கவரேஜ் தான் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. க்ரூம் மேக்கவருக்கு ப்ரெஷ்ஷை விட ஸ்பாஞ்ச் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. எப்போயுமே ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணுங்கள், லைட்டான கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேட் பார்த்திங்கன்னு சொன்னால் D13. ஸோ இது வந்து டெர்மா பேலட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த D13ஓட D14ஐ வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணி இவருக்குரிய ஷேடை கொண்டு வரேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்பொஞ்சால் லைட்டாக எடுத்து என்ன பண்ணுறேன், ஓவராலாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்சீலர் நல்லாவே யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ஃபுல்லாகவே ஈவனாக வந்துட்டு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், பிக்மெண்டேஷன் அது எல்லாமே கவராகி ஈவனாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஃபவுண்டேஷனை போடுறேன். ஃபவுண்டேஷன் போடக்குள்ள வந்து நாங்கள் பேலட்லேருந்து எடுக்கும் பொழுது லைட்டாக எடுங்க, நிறைய எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணாதீங்க. லைட்டாக எடுத்து பிளண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங்கும் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும், லைட்டான கவரேஜ் கிடைக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு க்ரூம் மேக்கவர் பார்க்கும் பொழுது நேச்சுரலாக இருக்கணும். நம்ம லேடிஸுக்கு, அதாவது ஒரு உமனுக்கு நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நாங்கள் ஒரு க்ரூம் மேக்கவர் பண்ணக்குள்ளே எப்பயுமே லைட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமா அதை செட் பண்ணுறதுக்கு வந்து எல்ஐகிளோட பவுடர் நான் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொடுறேன். இவருக்கு நான் ஹைலைட்டை யூஸ் பண்ணலை, கண்டூர் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் நேச்சுரலாக போகும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ பவுடராக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பவுடர் அப்ளை பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டான கவரேஜ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக லைட்டாக கொடுக்கணும் இல்லை, ஒரு அளவான கவரேஜ் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் போடக்குள்ளேயும் சரி, பவுடர் போடக்குள்ளேயும் சரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸை இருக்கிறத வந்து கழுத்தில் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். ஸ்பொஞ்சில் நான் ஆல்ரெடி கழுத்தில் அப்ளை பண்ணிட்டேன். காதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தாடியில், ஐப்ரோஸ்லாம் வந்து அந்த பவுடர் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக பட்டிருக்கும். ஸோ அதை போக்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் மஸ்காரா, மிபிலைனோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எனி மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். மஸ்காரா எடுக்கும் பொழுது அந்த எக்ஸ்ட்ராஸை வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த மஸ்காரா பொட்டில் நல்லா இழுத்து எக்ஸ்ட்ராஸ் வந்து போனதுக்கப்புறமா லைட்டான ஒரு இதுதான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி எடுத்து அப்ளை பண்ணாதீங்க, தாடியில் திட்டு திட்டாக ஒட்டி பிடிச்சிக்கணும். ஸோ லைட்டாக தான் நாங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறோன்னா ஒரு அவங்களோட தாடி மீசையெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக காட்டும். ரொம்ப அந்த பவுடர் எல்லாம் இதுக்கு போகாது. இதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஐஷோட வச்சு தான் நாங்கள் மிச்ச கவரில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஐப்ரோஸுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஐலேஷ் இருக்குது இல்லையா, ஐலேஷும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐலேஷுக்கும் வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஒரு லைட்டாக தான் இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது, பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இது ஐப்ரோஸ் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷால் லைட்டாக ஈவனாக இழுத்துக்கொள்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ராஸ் எதுவும் இருந்தால் அந்த ப்ரஷ்ஷில் வந்துடும், ஈவனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிளாம் 21ஓட ஐஷோட பேலட். இது வந்து நான் ஒரு டார்க்கர் ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நான் மிக்சிங் பெலட்டை வந்து அந்த இடத்துல வச்சு நான் ஐப்ரோ ப்ரஷ், அதாவது ஒரு ஐஷேடோ ப்ரஷ்ஷில் அந்த ஐப்ரோ பவுடரை தொட்டு நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் மிக்சிங் பெலட்டில் அந்த தாடி கட்டில் வைக்கும் பொழுது நீட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த க்ளீனான ஒரு லைன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சிங் பெலட் தான் வேணுமென்றில்ல, ஒரு ஒரு ட்ரூலரோ ஏதாவது ஃபேஸில் கம்ஃபர்டபுளாக வைக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஈவனான ஒரு பியர் கட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. தாடி கட் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கால பக்கமும் ஐஷேடோ வச்சு நான் ஃபுல்லாகவே க்ளீனாக நீட்டாகவே அந்த எப்படி சொல்கிறது, ஸ்கின் வந்து தெரியாமல், ரொம்ப தெரியாமல் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தெரியலாம், நீட்டாக வர மாதிரி அந்த தாடிக்குரிய கட்டை வந்து நான் வச்சுக்கொள்கிறேன். So, this is try it. Gents, this video you boys try it. Useful. Ladies eyeshadow. So, this brush eyebrow brush கெஷுவலா அந்த ஐப்ரோவை ஃபில் பண்ணி கொள்றேன் ரொம்ப ஷார்ப்பா ஃபில் பண்ணாதீங்க ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும் அவங்களுக்கு லைட்டா தான் இருக்கணும் இது ஃபில் பண்றதுக்கான மெயின் நோக்கமே வந்து பவுடர் பட்டு இருக்கும் சோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நேச்சுரல் பிரைட் தன்மை கிடைக்கணும் அதுக்கு அப்புறமா லிப் க்ளோஸ் யூஸ் பண்றேன் நீங்க என்ன லிப் க்ளோஸ்ன்றாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க அது பாத்தீங்கன்னா சொன்னா எந்த கலரும் இல்லாம லைட்டா இருக்கணும் அதுக்கு அப்புறமா லிப் லைனர் யூஸ் பண்றேன் இதோட ஷேட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் லிப் லைனரை வந்து போட்டுட்டு ஈபட் இருக்குலையா அதால blend பண்ணிக்கோங்க ஒரு லைட்டான ஒரு மினிமலான ஒரு எப்படி சொல்றது பிரைட் லுக் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும் சோ இது வந்து இன்னுமே நல்லா இருக்கும் மேக்கப் ফুল கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன் இதுதான் ஃபைனல் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் ஹேர் ஸ்டைல் வீடியோ நான் கண்டிப்பா ஷூட் பண்ணிருக்கேன் அதையும் எடிட் பண்ணி போறேன் சிம்பிளா எப்படி பண்றதுன்றதையும் So, you event try பண்ணி பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நான் கண்டிப்பா யூஸ் பண்ணேன் நான் டெர்மாவோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி opinion மறக்காம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க என்னோட சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா please ஒரே ஒரு செகண்ட் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணுங்க சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் பை